அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூற்றம் நிகழ்வு 97. இந்த நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசியை சேர்ந்த திருமதி சித்திரகலா ராஜ்குமார் அவர்கள் நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் ஹோம் மேக்கர் என்று சொல்லக்கூடிய இல்லத்தரசி, தன்னையும் வளமைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் வளமைப்படுத்தி வரக்கூடிய ஒரு நல்லதொரு பெண்மணி. அம்மா அவர்களினுடைய சொந்த ஊர் சிவகாசி. இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெண்கள் மகள் கல்லூரி பள்ளியிலே அவர் பயின்றவர் எஸ்ஹெச்என் ஜி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருந்திய ஒரு மகளிர் பள்ளியிலே பயின்றவர். தன்னுடைய பள்ளி காலத்தை அடுத்து திருமணத்திற்கு பின்பாக தன்னுடைய பட்டப்படிப்பினை அவர் தொடர்ச்சியாக முயற்சியோடு அவர்களுடைய அறிவின் திறத்தோடு BA தமிழ் இலக்கியம் தொலைநிலை கல்வி வாயிலாக பயின்றிருக்கின்றார். அதனை அடுத்து வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை எம்ஏ கல்வியை எம்ஏ பட்டப்படிப்பினை தொடர்ச்சியாக நேரடியாக சென்று பயின்று நமக்கெல்லாம் தெரியும் வேதாத்திரியம் நல்லதொரு பிரணாயாம பயிற்சி, காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி ஆகியவற்றை எளிமையாக எல்லோருக்கும் வழங்கி வரக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்து வருகின்றது. எனவே அதை குறித்து பயின்ற ஒரு குருவாக, ஞான குருவாக அவர் திகழ்ந்து வருகின்றார். அவரிடம் கேட்டேன், நான் அலைபேசியில் அழைத்த பொழுது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு, நான் சிறு வயதில் இருந்தே எங்கள் குடும்பமே வாசிப்பு பழக்கத்தில் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய அண்ணன் நிறைய புத்தகங்களை வாங்கி தருவாராம் ஆனந்தன் குங்குதம். குறிப்பாக அவர் திருப்பி திருப்பி என்னிடம் கூறியது, ராஜேஷ்குமாரனுடைய நாவல்களை நாங்கள் எங்கள் குடும்பத்திலே விரும்பி படிப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எப்படியோ ஏதாவது ஒரு நிலையில் எப்பொழுதுமே நான் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பேன், எனக்கு புத்தகங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்டார்கள். புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர் மட்டுமே ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருப்பார்கள் என்பதற்கு இந்த இல்லத்தரசியும் ஒரு பெரும் உதாரணமாக இருக்கின்றார்கள். எனவே பல்வேறு பணிகளுக்கு இடையே, குடும்ப பணியாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்து இளையோர்கள் முதியோர்கள் ஆகியோருக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய நல்லதொரு சமூக பணியையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே இத்தகைய பணிகளுக்கு இடையேயும் இன்று நம்மிடையே போல் பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உடையார் நாவல் குறித்து பேச வருகி வந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும் பாலகுமாரன் எப்படி ஆழ்ந்து போய்ந்து அந்த உடையார் நாவலை தஞ்சையிலே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு எழுதியிருக்கிறார் என்பது தெரியும். நான் கூட ஒரு 3 முறை அந்த நூல்களை எடுத்து எடுத்து விட்டு திருப்பி நூலகத்திலே கொடுத்து விட்டேன். இன்னும் அது வாசிப்பதற்கு எனக்கு இன்னும் நேரம் வரவில்லையோ என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். பொன்னியின் செல்வனை கூட 4-5 முறைகள் வாசித்து விட்டோம். எனவே இன்று அவருடைய ஒரு 5-6 முறைகளாவது இந்த நூலை வாசித்திருக்கின்றார். அவருக்கான நேரம் 25 நிமிடங்கள் என்று சொன்ன பொழுது இதை பேசுவதற்கு நிறைய நேரங்கள் தேவைப்படுது என்று சொன்னார். நீங்கள் ரசித்த ருசித்த வாசகர்கள் விரும்பக்கூடிய அந்த நிகழ்வுகளை மட்டும், தகவல்களை மட்டும் பதிவு செய்யுங்கள் என்று கூறினோம். அதன் அடிப்படையில் அவர்கள் இங்கு நம் இனிய அழைப்பை ஏற்றுவர்கள். இதை நம்மிடையே நூல் கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய நல்லதொரு பெண்மணி, இல்லத்தரசி, சமூக சேவகர் திருமதி சித்திரகலா ராஜ்குமார் அவர்களை நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவருக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம். நூல் கருத்துரை வழங்க வருமாறு சிவகாசி இளத்தரசி திருமதி சித்திரகலா ராஜ்குமார் எம்ஏ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அண்ணா, அவர்கள் பாலகுமாரன் எழுதிய உடையார் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துரையை தருக. நன்றி மேடம். தெளிவா கேட்கிறேன். என் சிவனே, எல்லாம் முன் செய்கை குருவாக குருவேகலை. இணையத்தில் இணைந்த இனிமையானவர்களுக்கு இணைய மாலை வணக்கம். கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது எங்களை போன்ற இல்லத்தரசியின் அறிவு இயற்கையை தூண்டவும் அரிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கும் இந்த நூல் வாசிக்கும் முற்றத்தில் எழுத்து சித்தர் எழுத்து எழுதி அந்த அழகிய வெளிந்தாரின் மாமனிதர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதிய உடையார் நாவலை பற்றி பேசவும் வாய்ப்பு தந்த சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ் துறைக்கும் எனது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் வாசிப்பு முகத்தில் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட நூலின் தலைப்பு உடையார். இந்த நூலின் ஆசிரியர் எழுத்து சித்தர் எழுத்து யோகி திரு பாலகுமாரன் ஐயா அவர்கள். இது ஒரு வரலாற்று புதினமாகும். கலை ஆசிரியர் பற்றி முதலில் சில வரிகள். தமிழ் எழுத்தாளர்களில் மிக பிரபலமானவர் பாலகுமாரன் அவர்கள். பாலகுமாரன் ஐயா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பலமார் ஏரி என்ற ஊரில்
நாயகனாகவும் அவரது மனைவி பஞ்சவன் மாதேவியை நாயகியாகவும்
நினைவு கொண்டு எழுதப்பட்டது இந்த நாவல். இந்த நாவலில் தஞ்சை ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை எப்படி கட்டினார், எப்படி ஆட்களை கொண்டு வந்தார், அந்த நேரத்தில் அவர்களின் நிர்வாகம் எப்படி இருந்தது, அனைத்தையும் தெளிவாக நினைவிருப்பார். கோவில் திருப்பணி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தஞ்சை பெரிய கோயில் போன்ற பிரமாண்டமான கோவிலை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதில்லை. சமுதாய ஒற்றுமை என்பது முக்கிய பக்க பலமாக இருந்து கிடைக்கும். அப்படி என்றால் அந்த காலத்தில் சமுதாயத்தில் பிரச்சனைகள் இல்லையா என்று கேட்டால், அப்படி அல்ல, பிரச்சனை இருந்தது, போர் பதற்றங்கள் வந்தது. ஆனால் இதை அனைத்தையும் ராஜராஜ சோழன் எப்படி அழகாக கையாண்டார் என்பதை விளக்கியிருப்பார். ஒரு கட்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கும் தந்தை ராஜராஜ சோழனுக்கும் கோவில் கட்டுவது தொடர்பாக சிறிய மனஸ்தாபம் கூட ஏற்பட்டது. எனினும் அதையும் மீறி கோவில் நேர்த்தியாக அழகாக கட்டி முடிக்கப்பட்டது என்பதை மிக அழகாக விளக்கியிருப்பார். சாக்லேட் பாய் அருள்மொழியும் காதல் மன்னன் வந்தியத்தேவனும் சோழ தேசத்தை மாபெரும் சாம்ராஜ்யம் ஆக்கியது எப்படி, குந்தவை வந்தியத்தேவனின் மனவாழ்வு, ராஜராஜனது கடைசி காலத்தில் அந்த பஞ்சவன் மாதிரிக்கு உண்டான அந்த விரசமில்லாத அந்த தூய காதல், பல்வேறு ஜாதி பிரிவுகள் சமுதாய வித்தியாசங்களை தாண்டி வளர்ந்த அந்த தஞ்சை பெரிய கோயில், முதன் முதலில் கடல் கடந்து போரிட்டு வென்று பல்வேறு நாடுகளில் தமிழ் படையை கொண்டு வந்த அந்த ராஜேந்திர சோழனின் கடல் கடக்கும் ஆசை, கண்முந்தே சோழ சாம்ராஜ்யம் விரிவடைகிறது உடையாறு. அருள்மொழி மீது நாம் கொண்ட காதல் ராஜராஜனாய் அருள்மொழியை காணும் பொழுது நம்மையும் அறியாது, அது மரியாதையாகின்றது. யார் அவர்? முழுக்க சந்தன வாசனை, மத்திம வயது, மேல் முன்பு வரை முடி, தலையை சுற்றி தலைப்பாகை, கழுத்தில் கம்பியாய் ஒரு மரம், விளக்கின் அருகில் ஒரு உருத்திராட்சம், நெஞ்சை கருவி ஒரு நீண்ட சங்கிலி, சங்கிலியில் ஒரு பொற்பதக்கம், பொற்பதக்கத்தில் பாயும் புலியின் உருவம், காதில் உருளை குண்டலங்கள், புஜங்களில் பொன்னான கேயிலங்கள், மணிக்கட்டில் வெள்ளிப்பட்டயம், மெல்லிய மீசை, கூரான மூக்கு, அழகிய கண்கள், செழுமையான கண்ணங்கள், உறுதியான முகவாய், இடுப்பில் தார்பாய்ச்சி வேட்டி, அதன் சிகப்பு துண்டு, தோளில் ரத்தின சால்வை. யார் இவர்? வேண்டியார் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகன் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டவை மனக்குல காந்தலூர் சாலை களமறுத்து அருளி வேங்கை நாடும் கந்த பாடியும் உழம்ப பாடியும் தருகை பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிகையும் எந்திசை புகழ்தர ஈல மண்டலமும் ரெட்ட பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரமும் திருநீரல் வென்றி தந்தார் கொண்டதன் எழில்வளர் ஊழியும் எல்லா யாண்டும் தொழுந்தகை விளங்கும் யாண்டே செழியலை தேசுகள் ஸ்ரீ கோவி ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவனுக்கு யாண்டு என்ற நெய்கேத்தியோடு சிறு வயதில் செல்லமாக பேரழகன் அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்பட்ட உடையார் ராஜகேசரி ஸ்ரீ ராஜராஜ சோழனின் அறிமுகம் இது. உடையார் நாவலில் இதை படிக்கும் பொழுது நமக்கு உடம்பு அப்படி ஒரு புள்ளரைக்கும். தமிழகத்தை ஆண்ட சிறந்தோரில் ஒருவரான ராஜராஜ சோழனை கம்பீரமான பரிணாமத்தில் காட்டுகிறது உடையார். பொன்னியின் செல்வனில் இளமையான அருள்மொழியை பார்த்துவிட்டு மத்திய வயது கம்பீர ராஜராஜ சோழரை உடையாராக இந்த ஊரில் பார்ப்பது ஒரு வித புது அனுபவம். உடையார் நாவலில் வரும் கதாபாத்திரங்கள் ஸ்ரீ ராஜராஜ சோழர், அவரது மகன் ராஜேந்திர சோழர், முதல் மந்திரியான பிரம்மராயரான கிருஷ்ணராமன், அவரது மகன் அருள்மொழி பட்டன், குஞ்சரமல்லர் பெருந்தச்சன் அவரது முதன்மை சிற்பியாக வருகிறார், பஞ்சவன் மாதேவி ராஜராஜ சோழரின் மனைவியாக வருகிறார், கருவூர் தேவர் அவர்தான் ராஜராஜ சோழருக்கு குருவாக இருந்தவர், ஈசான சிவபட்டர் ஆஸ்தான சிவ பண்டிதராக அவர் அங்கிருக்கிறார், இன்னும் பலர். அதுபோல் கற்பனை கதாபாத்திரங்களும் நிறைய இருக்கிறது. வைஷ்ணவதாசன், ராஜராஜி, சீராளன், உமையார், கணபதி, அக்கம்மை, குணசீலன், பரசு நம்பூதிரி, விராடன், இன்னும் பட்டியல் நிகழ்கிறது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் சரியான தோல்வியை வைத்து உடையாருக்கு உயிரூட்டிய திரு பாலகுமாரனுக்கு சலாம் போடலாம். கதை நிகழும் வரலாற்று பகுதிகளாக விளங்குபவை தஞ்சை, நாரத்தை மலை, குழந்தை, பழமந்தேரி, பழையாறை, கருத்தட்டான்குடி, அம்மன்குடி. கதை சுருக்கமாக இனி நாம் பார்க்கலாம். ராஜராஜன் அருள்மொழிவர்மராய் இளம் பிராயத்தில் இலங்கைக்கு போர் செய்ய சென்ற போது அங்குள்ள உயரமான புத்த விகாரங்களை பார்த்து ஆசை கொண்டு அதுபோன்று சிவபெருமானுக்கும் உயரமான கற்றளையை எழுப்ப தஞ்சையில் ஆவல் கொள்கிறார். மேலும் சோழ நாட்டில் ஏற்படும் வாரி சூழ்நிலை பிரச்சனைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிய நினைக்கிறார். ராஜராஜ சோழனாய் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூட்டிய பிறகு தனது நீண்ட நாள் கனவான உயரமான கற்கோவிலை சிவபெருமானுக்கு எழுப்ப ஆரம்பிக்கிறார். கோவில் கட்ட ஆரம்பித்து முடிக்கும் வரை உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழன் பல பிரச்சனைகளை சவால்களை சந்திக்க நேர்கிறது. கதை இங்கு இவ்வாறுதான் ஆரம்பமாகிறது. அதாவது அரசமரத்தின் உச்சிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த உடல் சிரித்து உடல் குரலை குறைக்கிறது. காவிரியில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி சிறிது தூரம் எதிர்நீச்சல் போட்டுவிட்டு மலர்ந்து குறைந்து ஆற்றோடு போகிறது. கரையோர தென்னைகளில் குறுகி அமர்ந்த
சூழலை கவனித்துக் கொண்டனர். நீர் வளத்தை அதிகரிப்பதை உணர்ந்து கொண்டனர். இப்படியாக கதை ஆரம்பமாகிறது. நம்மளுடைய பிரம்மநாயர் கண்டிருக்கிறார். அவர் பிரம்மநாயர் அந்த சேனாதிபதி அவரை பார்த்தால் சொகுசான வரிகள் போல தோன்றும். ஆனால் பிரம்மநாயர் சொகுசானவர் அல்ல. அவரை போல உழைப்பதற்கு இந்த சோழ மண்டலத்தில் ஆளே இல்லை. அவர் உழைப்பதால் தான் சோழ மண்டலமும் மக்களும் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அவர் காவிரியில் கரை புரண்டு ஒரு வெள்ளத்தை பார்ப்பதற்காக கிளம்புகிறார். அவருடைய வலது கையாக இருப்பவர் கமலக்கண்ணன். இவர் கிளம்பி வரும் முன்னே கமலக்கண்ணனை எழுப்பலாமா, அவர் எழுந்திருப்பானா என்று நினைத்துக் கொண்டே இவர் கிளம்பி வெளியே வரும் முன்னே குதிரையை ஓட்டிக்கொண்டு சேனை எல்லாம் தயார் செய்து கமலக்கண்ணன் வருகிறான். நான் எப்படி விழித்தது தெரிந்தது என்று கேட்கும் போது அந்த கமலக்கண்ணன் சொல்கிறான், இவர் நீங்க உங்களுடைய கொள்ளை கதவுல பட்டு நூலை கட்டி நாரத்தை மரம் வழியாக பவளமல்லி செடியின் உள்ளே நூல் எடுத்து வந்து என் வீட்டு கூரையில கிளிக்கூண்டுல கட்டிவிட்டேன். நீங்க கதவு பின்னாடி திறந்த உடனே கிளிக்கூண்டு ஆடி கிளிகள் சலசலக்குது, அதனால நான் விழிச்சுக்கிட்டேன். நீங்க வெளியே வரும்போது நானும் தயாராகி வந்துட்டேன் அப்படின்னு அந்த கமலக்கண்ணன் சொல்றாரு. மிக அருமையான ஒரு நடையோட பழக்கமாற்றைய கொடுத்திருப்பாங்க. இதுல இவர் வந்து ஒற்றனா இருப்பாரு. இந்த உடையார் நாவல்ல ஒற்றர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஒற்றருக்கு ஒற்றன் மறை போல அவருக்கு ஒரு ஒற்றன், ராஜராஜ சோழருக்கு தனியா ஒற்றன், ராஜேந்திர சோழருக்கு ஒற்றன், பஞ்சவன் மாதேவியாருக்கு தனியா ஒற்றர்கள், அனிருத்த அவரு பிரம்மராயருக்கு தனியா ஒற்றர்னு நிறைய ஒற்றர்கள் இருப்பாங்க. எனக்கே அந்த உடையார் நாவல் படிக்க ஆரம்பிச்ச பத்து நேரத்துல இது என்ன உடையாமல் பேர் இருக்கிறப்பெல்லாம் ஒற்றர் சரித்திரம்னு வச்சிருக்கலாமோ அப்படின்ற எனக்கெல்லாம் வந்து தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒற்றர்கள் வந்து பெருகி இருந்தாங்க. அந்த சமுதாயம் விரிஞ்சு விரிஞ்சு போகும்போது இத்தனை இதை கட்டி காக்கிறதுக்கு இந்த ஒற்றர் படைகள்லாம் வேணுமா என்று தெரியல. அந்த மாதிரி அடுத்தது இங்க தஞ்சை பெரிய கோயில கட்ட முடிவெடுத்து வரைபடங்களை தயார் செய்து காஞ்சியில இருந்து அனுப்புறாங்க. தஞ்சைக்கு அருகில தேவதவியாக வந்த வண்டி காவிரி ஆற்றல் குடை செஞ்சிருது. ஆனாலும் வரைபடங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அவர் அதை இருந்து காப்பாற்றுறாங்க. கோவில் கட்ட குஞ்சரமல்லர் நேர்த்தியான அந்த நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. நிலத்தை அளந்து எல்லைகளையும் தீர்மானிக்கிறாரு. கோவில் கட்ட தேவையான பாறைகளை நாத்தாமலையில இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. கோவில் கட்ட குஞ்சரமல்லருடைய சீடர்களான உழவனும் லத்தி சடையனும் அரும்பணி புரியறாங்க. ராஜராஜன் பதவியேற்றவுடன் அவரை மூத்த சகோதரரான ஆதித்த கரிகாலன் படுகொலைக்கு காரணமான பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளான அந்த ரவிதாசன் மற்றும் அவர்களது கூட்டாளிகளை மொத்த குடும்பத்துடன் நாடு கடத்துகிறார். அவர்கள் சோழ நாட்டு எல்லையில் அதர்வன மந்திரங்கள் மூலமாக யாகம் வளர்த்து பைசாசங்களை ஏறி சக்கரவர்த்தியை கொண்டு சோழ வள நாட்டில் குழப்பம் விளைவிக்க நினைக்கிறாங்க. ராஜராஜ சோழரால் தோற்கடிக்கப்பட்ட சேர நாட்டு முன் குடும்பி அந்தனர்களும் போரில் இவரை வெல்ல முடியாது என்பதனால பைசாசங்களை அனுப்புறாங்க. பைசாசங்கள் அப்படிங்கிறது ஆவி பெரிய ஆவின்னு சொல்லுவதே அந்த. அதுல இருந்து கருங்கூர் தேவர் இந்த சோழ அரசரையும் தஞ்சையரும் காப்பாற்றுறாரு. கோவில் கட்டுற பணிக்கு இந்த கற்றை எழுப்புற அந்த திட்டம் வந்து ராஜராஜன் மகனுக்கும் பட்டத்து இளவரசருமான ராஜேந்திரருக்குமே பிடிக்கல. கொஞ்சம் உள்ளுக்குள்ள பொறுமைதான் செய்யறாரு. ஆனாலும் கூட கோவில் கட்டுற பணிக்கு ஆயிரக்கணக்கில் கல் தூக்குறதுக்கும் சிற்பிகளுக்கு உள்ளவர்களும் போர்க்களத்தில் சிறை பிடிக்கப்பட்ட பாண்டிய சாளுக்கிய ராஷ்டிரகுல வீரர்கள் ராஜேந்திர சோழரான திருவொற்றையூர்ல இருந்து அவங்களோட விருப்பத்தோடையே தஞ்சைக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இருந்தாலும் அவர்கள் மூலமாக தஞ்சை கலவரப்பூமி ஆகணும், பாதுகாப்பு இல்லாமல் போகணும் அப்படிங்கிற அச்சமும் எழுகுது. சோழவள நாளையும் பல்வேறு சமூகத்தவரிடையே ஒற்றுமையின்மை, யார் உயர்ந்தவர்கள் என்ற சச்சரவு வருகிறது. போர்க்கல்விகள் செய்த கருமார்கள் தாங்களும் சமுதாயத்தில் முதல் குடிமகன் போல நடத்தப்பட வேண்டும் என்று அரசரிடம் முறையிடுகிறார்கள். அதற்கு அரசர் போர்த்திருக்குமாறு சொல்றாரு. அப்ப போர் பற்றிய சிந்திக்கிற இளவரசர் ராஜேந்திரருக்கு அரசர் மீது சிறிது கோபம் வருகிறது. போர் ஆயுதம் செய்ய கருமார்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சலுகை வழங்கணும்னா அந்தணர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சிற்பிகளை கோவில் எழுப்புறதுல முக்கிய பங்கு ஆற்றுறதுனால அரசர் அவர்களை கொண்டாடி வருகிறார். இது மறவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நடுநாட்டு பிராமணர்கள் மற்றும் தொண்டை நாட்டு பிராமணர்கள் எல்லாம் தஞ்சைக்கு வர்றாங்க. இதுல தஞ்சை பிராமணர்கள் இதை விரும்பலர். அப்ப மற்றும் அவர்கள் எந்த உதவியும் செய்யாம வேற இருக்காங்க. அந்தனர்கள் ஆதித்ய கரிகாலன் படுகொலையில தொடர்புடையவர்களா இருக்கிறதுனால அவங்க கோவில் பணியில எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிற முன் வராததுனாலையும் அரசர் மற்றும் இளவரசருக்கு சிறிது வேண்டாதவர்களா வேற மாறுறாங்க. மேலும் அரசர் கோவில் கட்டும் பணி நிமித்தமாக அவரவர் பகுதிகளுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு சமூகத்தவரும் சோழ அரசர் தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அரசர்கிட்ட இருந்து கூடுதல் சலுகைகள் பெறுவதை வழக்கமா வச்சுக்கிறாங்க. இதனால் தன் சமூகம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மனப்பாங்கு ஏற்பட்டு ஒருவருக்கொரு மோதல் கருத்து வேற்றுமை இதெல்லாம் ஏற்படுகிறது. அவரது மொழியா விறுவிறுப்பு ஆரம்பிக்கிற கதையானது நல்லாவே போகுது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, சிற்பிகள் வந்து கோவிலுக்கு சிலை வடிக்க அந்த மாதிரிக்காகவும் எல்லா ஊர்களிலிருந்தும் தரிச்சேரி பெண்கள் அறிவிக்கப்படுறாங்க. கோவில் சிற்பங்கள் செலுத்துவதற்கு
ஏதுவாக அபிநயம் பிடித்து நிற்கவும் சோர்வு போகிற சிற்பிகளுக்கும் வீரர்களுக்கும் நாட்டியங்களை நடத்தி நாட்டிய நாடகம் மாதிரி நடத்துவாங்க. அவர்களை மகிழ்விப்பதற்கும் ஏதுவாக அந்த சோழநாடு சோழவர நாடு சோழவர நாட்டோட பல பகுதிகள்ல இருந்தும் வேடகையாளர்கள் தனிச்சேரி பெண்டுகள் இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் வரவழைக்கப்படுறாங்க. வேற்று நாட்டு வீரர்கள் மத்தியில இவங்க நடனம் ஆடுனா இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, இவங்களை எங்க தங்க வைக்கிறது, இவங்களுக்கான உணவுகளை எங்கிருந்து உணர்ந்து போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. கோவில் கட்ட பெரும் பாறைகள் கற்கள் போன்றவற்றை பல கல் தொலைவுள்ள நார்த்தாமலையில இருந்து பெயர்த்தி எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்ப அதற்கேற்றால் போல யானைகள் பாறை வண்டிகள் அதை மேம்பார்வையிட சிற்பிகள் ஆகியோர் தஞ்சைக்கும் நார்த்தாமலைக்கும் இடையே அடைய வேண்டியிருக்கு. இதுல உயிர் சேதமும் வர வாய்ப்பு இருக்கு. எல்லா தரப்பினருமே கோவில் கட்ட தாமாக முன்வந்து உதவுறாங்க. நார்த்தாமலையில பாறைகளை கணக்கிட கணக்கர்கள் தேவைப்படுறாங்க. வைணவதாசன் அறிவுரை செய்து கூட தஞ்சை அண்ணன்கள் அந்த கணக்கெழுத மறுக்கிறாங்க. நாங்க வேதம் மட்டும்தான் ஓதுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு அவங்களுக்கு, நாங்க எப்படி கணக்கு எழுதுறது அப்படிங்கிற அந்த நினப்புல அவங்க மறுக்கிறாங்க. அப்ப அருள்மொழிப்பட்டம் வந்து நடுநாட்டு அந்தணர்களை கணக்கெழுத பண்ணிக்கலாம். குஞ்சரமன்னர் அந்த சவுக்கு கட்டையில சாரம் கட்டி கற்களை மேலே எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. உணவன் அதற்கு மாற்றாக மண்ணால சுற்றுப்பாதை அமைத்து கற்களை மேலே கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரியும் செய்து காண்பிக்கிறாங்க. சோழவள நாட்டுல அப்போது மறவர்களிடம் இருந்த குடி பழக்கம் மற்றவர்களை எடுத்திருந்து பேசும் குணம் போன்றவர்களும் போர் புரிய அரசர்கள் செல்லும் போது போரில் வெற்றி அடைய தம்மைத்தாமே பறிகொடுத்துக் கொள்ள கூடிய அந்த நவகண்டம் என்னும் முறையும் அப்படியே நாவலில் கொடுக்கப்பட்டுள்ளன. கோவில் கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே வேலை சாளுக்கியர்கள் சத்யாச்சரியனை சோழ ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளையும் வட எல்லை பகுதிகளை தாக்கியும் அழித்தும் கொள்ளை கொடுக்கிறார்கள். மேலும் கோவிலுக்கு பொன் வேய்ந்து இமயமலையில் உள்ள கைலாயம் போல சூரிய ஒளியில் தகதகக்கும் கோவிலாக செய்ய ராஜராஜர் பிரியப்படுகிறார். கோவில் கட்ட போதுமான நிதியும் இல்லாமல் இருப்பதால் வேலைச்சாளர்களுடன் போர் புரிந்து அவர்களை வென்று தங்க ஆபரணங்களை கோவிலுக்காக கொள்ளையடித்து வர வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. எனவே வேலைச்சாளுக்கியம் நோக்கி போருக்கு கிளம்புறாங்க. அது இங்கு தஞ்சையிலிருந்து 15 நாள் பயணத்தில் அடர்ந்த தாமகங்களையும் துங்கபத்திரை நதியையும் தாண்டி செல்ல வேண்டிய அபாயம் உள்ளது. ராஜராஜர் தலைமையில் படையெடுப்பு ஏற்படுகிறது. போரில் வேலைச்சாளுக்கியம் தோல்வியடைகிறது. வேலைச்சாளுக்கியத்தை வென்று பெரும் பொருளோடு திரும்புகிறது சோழர் படை. இங்க நாங்க வந்து நேரம் இல்லாத காரணத்தினால இது ஒரு 4 வரியில சொல்லி முடிச்சுட்டேன். இந்த துங்கபத்திரை நதியை தாண்டி அந்த வேலைச்சாளுக்கியர்களை வென்றுட்டு வந்தாங்க. இது 5வது மாதம் முழுக்கவே இந்த போர் இதை வந்து படிக்கலாம். அருமையா அப்படி ஒரு விறுவிறுப்பா இருக்கும். திரும்ப திரும்ப அந்த புத்தகம் மட்டுமே படிக்கலாம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும். சரி, நம்ம இப்ப அடுத்து கதைக்கு போலாம். ஆனா அங்க இருக்கிற சேர நாட்டு நம்பூதிரிகள் வந்து சக்கரவர்த்தி ராஜராஜரை விஷாம தேய்க்கப்பட்ட அந்த சக்கரத்துல அவர் குடிமக்களோட கலந்து இருக்கிற நேரத்துல கொள்வதற்காக வேலைச்சாளுக்கியத்துல இருந்து வந்து சோழ நாட்டு குடிமக்களோட கலந்து அரசரை கொள்ள தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. கோவில் பணி நிறைவடைகிற தருவாயில லிங்கத்தை ஸ்தாபிப்பதுல பிரச்சனை வருகிறது. கரூர் தேவர் முன்னின்று அந்த லிங்கத்தையும் நல்லபடியாக ஸ்தாபித்துக் கொள்கிறார். நேற்றுன அத்தனை சவால்களையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் வெற்றிகரமா சந்தித்து சோழ சக்கரவர்த்தி ராஜராஜர் ஒரு மகத்தான கற்றளையை பெருமுடையாருக்காக எழுப்பி சரித்திரத்தில் நிற்கிறார். அவருக்கு துணையாக அவரது அணுக்கியும் மனைவியுமான பஞ்சமன் மாதேவி, இளவரசர் ராஜேந்திர சோழர், சிற்பி குஞ்சரமல்லர், பிரம்மராயர் கிருஷ்ணராமன், அவரது மகன் அருள்மொழிபட்டன், வல்லவராயர் வந்தியத்தேவன் ஆகியோரும் தோளோடு தோல் நிற்கிறார்கள். கோவிலின் உடல் தளத்தில் 108 வகையான நாட்டிய கர்மங்களை பஞ்சமன் மாதேவியாரை கொண்டு மாதிரியாக சிலை வடிக்கிறாங்க. 81 தருணங்கள் முடிந்த நிலையில பாண்டிய ஆபத்துறைகளும் அந்த சேரநாட்டு குழுவிலும் சேர்த்து சில ராஜராஜரை கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த விஷவால் தாக்குதலை ராஜராஜரின் மனைவி பஞ்சவன் மாதேவி குறுக்கே குவித்து வாங்கிக் கொள்கிறார். அதிலிருந்து மீள முடியாமல் தன் உடல் குழுவை தொலைத்து தஞ்சை காவல்தேவன் விசுவசூதனையை போல தோழ உருவத்தை அடைகிறார். எனவே அந்த சிலை அமைப்பானது முற்று பெறாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுகிறது. உச்சியில் கல் ஏற்றுவதற்காக அமைக்கப்பட்ட சுற்று மணற்குண்டு சுற்றானது வெள்ள அகற்றப்பட்டு கோவில் கும்பாபிஷேகமும் சிறப்புடன் நடைபெறுகிறது. கோவிலை பராமரிக்க நிலங்களாக நிபந்தனைகளாக ராஜராஜர் அளிக்கிறார். மற்றும் கோவில் கட்ட உதவியவர்கள் எல்லோருடைய பெயரையும் கோவில் சுவற்றில் படிக்க உத்தரவிடுகிறார். கோவிலில் நடனம் ஆடிய அந்த கலைக்கோவில்களின் பெயரை முதற்கொண்டு அவர்களின் ஊர் பெயரையும் சேர்த்து கோவில் சுவற்றில் படிக்க சொல்கிறார். சில காலம் கழித்து ராஜேந்திரருக்கு முடிசூட்டிவிட்டு உடையார்குடிக்கு குடிபெயர்கிறார் ராஜராஜர். மேலும் சில காலம் கழித்து ஒரு நாள் அமைதியாக அவரது உடலில் இருந்து ஒளி வடிவமாக உயிர் பிரிந்து தஞ்சை கோயில் கோபுரத்திற்கு செல்கிறது. ராஜராஜ சோழர் உயிர் பிரியும் இடம் மிக அழகாக கலைநயத்துடன் கூறப்பட்டிருக்கும். தூணில் சாய்ந்தபடியே அவரது உயிர் பிரிந்தது என்று படிக்கும் பொழுது ஒருவேளை இப்படி மிக சாதாரணமாகவே உயிர் நீத்திருப்பாரோ என்று தோன்றும்.
ஒரு தமிழன், ஒரு சிவபக்தன், நீங்கா புகழ்பெற்ற ஒரு அரசன், ஒரு மாவீரனை இந்த தமிழ்மன் இழந்தது என்று எண்ணும் பொழுது மனம் வருது. இனி ராஜராஜர் வரமாட்டாரே, சோழ தேசத்தை விட்டு பிரிகிறோமே என்ற கனத்த உணர்வு அப்பொழுது வாசகர்களுக்கு ஏற்படும். வேதனையின் உச்சகட்டமான பரிவர்த்தனம். மேலும் சில நாள் கழித்து ராஜராஜரை குறிவைத்து அறிக்கப்பட்ட அந்த விஷ சக்கரத்தை தன் மார்பில் வாங்கினாள் அல்லவா வஞ்சவன் மாதேவி. அதற்கு பின் நிகழும் அந்த சம்பவங்கள் அனைத்துமே படிக்கும் போது நிகழ செய்யும். அதற்கு பிறகு அவர் ராஜராஜர் அவர் பஞ்சவன் மாதேவியோடு சேர்ந்திருக்கும் அந்த தருணங்கள் அனைத்துமே மிக அருமையாக இருக்கும். அதாவது உடல் கடந்த ஒரு பார்வை என்பதை அப்பொழுதுதான் வந்து அவர் காண்பிப்பார். அப்ப ராஜராஜன் மனைவி பஞ்சவன் மாதேவியாரும் உயிர் இதே போலே பிரிகிறது. ராஜராஜனின் உயிர் வந்து மாதேவியாரின் உயிரையும் அழைத்துக் கொண்டு அந்த பெண் தஞ்சை பெருமுடையார் கோவிலுக்கு சென்றுவிடும். சக்கரவர்த்தியாக முன்சூட்டப்பட்ட ராஜேந்திர சோழர் ஜெயமண்டபத்திற்கு அருகில் தஞ்சை பெரிய கோவிலை போன்றே ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார். தனது தலைநகரத்தையும் அங்கே மாற்றிக் கொள்கிறார். இத்துடன் உடையார் கதை நிறைவு பெறுகிறது. எழுத்து சித்தர் அல்லவா, தத்துவங்கள் அங்கேயே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக சீரான உடையாருக்கு கொடுக்கப்படும் திருக்குற நாடல் பற்றிய விளக்கம், சிவன் சக்தி விநாயகர் முருகன் இது எல்லாமே நம் உடம்பில் உள்ள பகுதிகளே அப்படிங்கிற தத்துவம் வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். உடையாரை படித்த பின்பு நாம கண்டிப்பா வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம போகணும். ஏன் அப்படின்னா அந்த மாபெரும் மன்னன் நின்ற இடம், நடந்த இடம், அவர் கோவில் கட்ட மனுஷு வந்த இடம் அனைத்தையும் நம்ம தரிசிக்கணும். அந்த அறிவு உடையவரும், வீரம் உடையவரும், விவேகம் உடையவரும், செல்வம் உடையவரும், சீரும் சிறப்பும் உடையவருமான அந்த உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழனை நெஞ்சில் சுமந்தபடி அவர் இவனே என் எல்லாமல்ல இறைவன் என்று வணங்கிய அந்த பெருமுடையாரை ஸ்ரீ பரமசுவாமி சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும். அவர் நடந்த காலடி சுவடுகள் மீது நாம் நடக்க வேண்டும். நம் குழந்தைகளையும் இதை உணர செய்ய வேண்டும். அவருடைய பெருமையை கொண்டாட வேண்டும் என்று நிச்சயம் தோன்றும். வாழ்ந்த உடையார், வாழ்ந்த ராஜராஜ சோழன், வளர்க சோழ தேசம், வளர்க தமிழ்மொழி, வளர்க திருமுறை, பொழுது இறையரும். மீண்டும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி மேடம். போதுமா இல்ல எனக்கு பிடித்தமான ஒரு ரெண்டு இத சொல்லலாமா? நேரம் இருக்கிறதா? இல்ல மேடம், இது இருக்கட்டும், நிறைவு பண்ணிட்டு. ஓகே, நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. கால் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன் என்பது போல் உங்கள் வாசிப்பின் வண்ணத்தை இன்று நாங்கள் இப்பொழுது கண்டு கேட்டு உணர்ந்தோம். அதோடு உங்கள் அன்பின் வட்டத்தை இன்று இணைய வழியில் இணைந்த இதயங்கள் வழியில் இழந்தோம் என்றால் அது மிகையாகாதோமா? ராஜராஜ சோழனின் வர்ணனைகளை கூறும் பொழுதே நம் கண்முன் தோன்றி மனதில் சிம்மாசனம் அமைத்துக் கொண்டது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினீர்கள். கதையையும் கதைக்களத்தையும் கோயில் எழுப்பிய முறையையும் அரசியல் பின்னணியையும் தத்துவ செய்திகளையும் ஆற்றொழுக்காக தொடர்ச்சியாக அடுக்கிய விதமும் காட்சிப்படுத்திய விதமும் மிகவும் அருமையாக இருந்ததுமா. உங்களுக்கு துறையின் சார்பாக, மாணவர்கள் கல்லூரியின் சார்பாக ஒருமுறை நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்குகிறேன் இளமவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவங்க இந்த கருத்தாசு நூல கருத்து சொன்ன அந்த அம்மையார் அவர்கள் அந்த விவரித்த விதத்திலிருந்து நான் அந்த பெருமிப்பிலிருந்து இன்னும் மீளல, என்னால பேச முடியல. நான் தஞ்சை திருவையாறு மண்ணை சார்ந்தவன். என் மண்ணில், என் சோழ தேசத்தில் இந்த சரித்திர புகழ்வாய்ந்த ராஜராஜனுடைய அந்த பெருவுடையார் கோயிலை நானும் அடிக்கடி பார்த்து எண்ணி வேந்திருக்கிறேன். துல்லியமாக அந்த 30 மணி துளிகளிலே இவ்வளவு பெரிய ஒரு உடையார், எழுத்து சித்தர் பாலகுமார் எழுதிய அந்த உடையார் நாவலை மிக அழகாக உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயத்தில் உணர்ச்சி பிரவாகம் பொங்கி விடாமலும் எங்கு அடக்கி வாசிக்க வேண்டுமோ அங்கு அடக்கி வாசித்து எங்கு பிரளயமாக பெருவெள்ளமாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு அந்த ஒரு குரலிலே மிக திண்ணமாக திடமாக கருத்துக்களை ஒரு பெரிய கடலை ஒரு கமண்டலத்துக்குள் அடைப்பது என்பது மிக சிரமமான விஷயம். அந்த கருத்து பேடையை அழகாக நமக்கு வடித்து கொடுத்த இந்த கருத்து சொன்ன அந்த பெண்மணிக்கு, அந்த அம்மையாருக்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கம், நன்றி, பாராட்டுதல்கள். இன்னும் அந்த பிறப்பிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. அந்த தாக்கம், நீங்கள் அந்த சொல்லிய அந்த வேகம், அந்த கருத்து ஆழம் இன்னும் என் மனதிலே அந்த ராஜராஜ சோழன் வடித்த அந்த கல் பேடுகள் போல அந்த கல்லிலே எழுதப்பட்ட எழுத்தாக என்னுடைய எங்களுடைய இதயங்களிலே பதிந்திருக்கிறது. மிக சிறப்பான கருத்தாய்வு, மிக சிறப்பான கருத்தாய்வு.
பாராட்டுகள், மிக்க நன்றி. இந்த தொடர்ச்சியாக நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அரை மணி நேரம் ஐயா சொன்னது போல மடை திறந்த நிகழ்வு போல இருந்தது. நாங்களும் இனிமேல் தஞ்சை பெரிய கோயிலில் சென்று பார்க்கும் பொழுது உடையாரையும் உடையாறு பத்தின ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு வழங்கிய உங்களை நாங்கள் மறவாது நினைவு கொள்வோம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனமா. இன்றைய நிகழ்ந்திலே கலந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி அம்மா, இன்னும் எத்தனையோ பேராசிரியர்கள் உள்ளே இணைந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் தேர்வு என்றாலும் கூட இணைந்து இணையத்திலே இணைந்த மாணவர்களுக்கும், எங்கள் மாணவர்கள் இணையாத போதும் எங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.